வருகிற குரு பயிற்சியானது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் 20ஆம் தேதி நிகழவுள்ளது. இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி யாருக்கு எப்படி அமையப் போகிறது என்பதனை மின்னல் வேகத்தில் காண்போம். மேஷ ராசி. குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறார். 3, 5, 7 இடங்களில் குருவின் பார்வை விழுகிறது. எனவே இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டமாகவே அமையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லது நிறைய நடைபெறப் போகிறது. இந்த காலகட்டத்தில் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். செய்யும் தொழில் விருத்தியாக போகிறது. புதிய தொழிலையும் இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம். ரிஷபராசி. தொழில்ஸ்தான குருவினால் நன்மைகள் அதிகம் நடைபெறும். 2, 4, 6 இடங்களில் குருவின் பார்வை விழப்போகிறது. 10 குரு பதவி பறிபோகும் என்று சொல்வார்கள். பதவியில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வேலையில் கவனமும் நிதானமும் தேவை. உயரதிகாரிகள் சொல்வதை கேட்டு நடப்பது நல்லது. மிதுனம். பாக்கியஸ்தான குருவினால் பலன்கள் அதிகம். 1, 3, 5 இடங்களில் குருவின் பார்வை விழுகிறது. அஷ்டம குரு ஆட்டி படைத்தார். இனி பாக்கிய குரு ஆன்மீக பயணத்தை தரப்போகிறார். ராகு 11ஆம் வீட்டிற்கு போகிறார். எனவே வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். கடகம். அஷ்டம குரு கவனம் தேவை. 2, 4, 12 இடங்களில் குருவின் பார்வை விழுகிறது. அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கும் குருவினால் திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படும் வாய்ப்பும் ராஜயோகம் ஏற்படும் வாய்ப்பும் அமையப் போகிறது. திருமணமாகி நீண்ட நாட்களாக பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை குரு பகவான் தரப்போகிறார். சிம்மராசி. கலஸ்திர குரு நன்மை செய்வார். 1, 3, 11 இடங்களில் குருவின் பார்வை விழுகிறது. உங்கள் ராசியை குரு பகவான் நேரடியாக பார்க்கிறார். குரு பார்வை கிடைத்தாலே வாழ்க்கை பொன்னாக ஜொலிக்கும். 12 ராசிக்காரர்களே அதிக பலனை அடையப் போவது சிம்மராசிக்காரர்கள் தான். திருமண யோகமும் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். கன்னிராசி. ரூணரேக சத்ரு குருவினால் பாதிப்புகள் வரும். 2, 12, 10 இடங்களில் குருவின் பார்வை விழுகிறது. வேலை செய்யும் இடத்தில் நிதானமும் கவனமும் தேவை. அலுவலகத்தில் உயரதிகாரிகளினால் தொல்லை ஏற்படும். சிலருக்கு ஜாதகத்தில் குரு இருக்கும் நிலையை பொறுத்து வேலை பறிபோவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. துலாம் ராசி. பூர்வ புண்ணிய குருவினால் அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும். 1, 9, 11 இடங்களில் குருவின் பார்வை விழுகிறது. 5ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் பிள்ளைகளின் வாழ்க்கை சுபகாரியங்கள் ஏற்படப் போகிறது. ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் கடனாக வாங்கித்தர வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கையில் இருக்கும் பணத்தையும் சொந்த பந்தங்களுக்கு கடனாக தர வேண்டாம். விருச்சகராசி. சுகஸ்தான குருவினால் நன்மைகள் ஏற்படும். 12, 10, 8 ஆகிய இடங்களில் குருவின் பார்வை விழுகிறது. பல ஆண்டு காலமாக கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து வரும் உங்களுக்கு இனி நல்ல காலங்கள் நடைபெறப் போகிறது. இனி வரும் காலம் பாதிப்பை குறைத்து சந்தோஷம் அதிகரிக்கப் போகிறது. வேலை தொழிலில் மாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கப் போகிறது. தனுசராசி. தைரியஸ்தான குரு பட்டையை கிளப்பப் போகிறார். 11, 9, 7 ஆகிய இடங்களில் குருவின் பார்வை விழுகிறது. பொறுமையும் நிதானமும் தேவை இந்த காலகட்டத்தில். குரு 3ல் மறைவதால் முயற்சிகளை கைவிட வேண்டாம். காலம் கடந்தாலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கப் போகிறது. கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப் போகிறது. மகர ராசி. குடும்ப குருவினால் லாபங்கள் அதிகரிக்கும். 6, 8, 10 இடங்களில் குருவின் பார்வை விழுகிறது. இதனால் வரை தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டிருக்கும். மேலும் மன உளைச்சலும் நிம்மதியற்ற நிலையும் இருந்து கொண்டிருக்கும். இனி தடைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறப் போகிறது. நல்ல காரியங்கள் அதிகம் நடைபெற்று நிம்மதியான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. கும்பராசி. ஜென்ம குருவினால் கவனம் தேவை. 5, 7, 9 இடங்களில் குருவின் பார்வை விழுகிறது. இனி நீங்கள் கவனமும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப் போகிறது. வெளிநாட்டு வேலைக்காக படிப்புக்காக செல்வோர் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். தொழில் வேலையில் கவனம் தேவை. பெரிய அளவில் அகலக்கால் வைக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில். மீனராசி. விரய குழுவினால் செலவுகள் அதிகரிக்கும். 4, 6, 8 ஆகிய இடங்களில் குருவின் பார்வை விழுகிறது. நிலம் சொத்து வகைகளில் பணத்தை முதலீடு செய்யலாம். தங்க ஆபரணங்கள் வாங்கலாம். கூட்டுத்தொழில் செய்ய சரியான நேரமில்லை. பணத்தை இழக்க நேரிடும். எனவே ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி.